ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஆம்ஹோலும் அந்த ஸ்லீவும் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. அதாவது ஒரு ஆம்ஹோல் வந்து பாடியில் நம்ம மார்க் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஆம்ஹோல் ரவுண்டு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். சைடில் வந்து 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸஸாக கொடுக்குற சீம் அலவன்ஸ். அது இல்லாமல் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஆகணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கிராஸ் பீஸில் போடுவோம், ஆனால் ஸ்லீவில் வந்து அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அப்போது அது வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேலே எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்போலுக்கு கர்வ் எடுத்துக்கணும். அதுவே பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அப்படின்னா அந்த ஆம்ஹோல் டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வெட்டியிருக்கிற ஆம்ஹோலை விட அது வந்து என்ன ஆகும்னா நீண்டு கொடுக்கும். ஒரு 1/4 இன்ச் ஆகுது அதிகமாக, நம்ம தைக்கும் போது அதிகமாக வரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தைக்கும் போது அந்த ஸ்லீவுனுடைய கிளாத்தை வந்து நம்ம இழுக்கக்கூடாது. அதே மாதிரி பாடியில் இருக்க ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த துணியை மேலே வச்சு ஒரே 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போது நம்ம என்ன தான் ப்ராப்பராக கட்டிங் போட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டாலும் அதில் ஒரு 50% ஃபினிஷிங் அதில் இருக்குது அப்படின்னா, மீதி ஸ்டிச்சிங்கில் தான் அந்த 50% ஃபினிஷிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஃபினிஷிங்காக இருந்தாலும் ஃபிட்டிங்காக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணால் தான் அது பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பெருசாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சின்னதாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு தான் மெஷர்மெண்ட் எடுப்போம். ஏன்னா ரைட் சைடு இருக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் கை வந்து அதிகமாக நம்ம ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருக்கிறனால அதில் வந்துட்டு நமக்கு கையினுடைய சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கும், ஆம்ஹோலினுடைய சுற்றளவும் அதிகமாக இருக்கும். அதுவே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு அதை விட கம்மியாக கூட, அல்லது 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த அளவுக்கு கூட லெஃப்ட் வந்து சின்னதாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறையா பேருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அப்படி வரும். அதாவது சின்ன ஒரு நார்மலாக இருக்க ஒரு 20-25 வரைக்குமே பாடியில் வந்து நார்மலாக இருக்கும், அதாவது ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு சொல்ல லீனாக இருக்கவங்களுக்கு. இப்போ அதுக்கு மேலே மாறும்போது அந்த கையினுடைய வலதுபுறம் இடதுபுறம் அப்படிங்கும்போது கூட அதனுடைய அளவுகள் வந்து நம்ம மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு கட்டிங்லேயோ மற்ற இதுலேயோ எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் எக்ஸஸாக போடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்டு பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நீங்கள் சுற்றளவு எடுத்துக்கோங்க, அதே அளவுக்கு ரைட் ஹேண்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் வந்து எவ்வளோ ஒரு ஸ்டிச் போட்டு அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். வெட்டும் போதே நம்ம அதை வந்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். லாஸ்ட்டாக தையல் போடும்போது, ஏன்னா நம்ம எல்லாமே ஃபோல்டிங்கில் தான், டபுள் ஃபோல்டில் அப்படி தான் நம்ம கட் பண்ணுறது, நாச்சஸ் போடுறது, அதுக்கு மேட்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த 1 சைடு வந்து அதை கொஞ்சம் டிஃபர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வலது கை அப்படின்னா இவ்வளோ சுற்றளவு, இடது கை அப்படின்னா இவ்வளோ சுற்றளவு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் தைக்கும் போது வலது எது இடது எது அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா, நம்ம வைக்கிற ஹூக் பட்டி வைக்கிற போர்ஷன் வந்து இடது கை சைடும், வி பட்டி வைக்கிறது வலது கை சைடும் வரும். அப்போது அதுக்கு அது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய பேர் ஹூக்கும் மாற்றி வைப்பாங்க. அப்போ அந்த சைடுக்கு ஹூக் பட்டி வைக்கிற சைடில் வர ஸ்லீவ் இவ்வளோ அளவும், ஹூக் வைக்கிற சைடு இவ்வளோ அளவும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த வலது புறம் இடது புறம் அப்படிங்கிறத வச்சு அந்த டைட் பண்ணவோ லூஸ் பண்ணவோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். நார்மலாக ரைட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு லைட்டாக லூஸ் இருந்தால் கூட ஒரு சிலர் அது பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டாங்க, அது அப்படியே ஓகே. அதை விட அதிகமாக இருந்தால் தான் லூஸ் வருது, இந்த சாரி போடும்போது இந்த 1 சைடு ஷோல்டர் மட்டும் இப்படி இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆம்ஹோல் சைடும் ஸ்லீவ் சைடும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து டக் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த சைடும் ஃபிட் ஆகிக்கும், அந்த நெக்கினுடைய ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வரும். நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் அதுதான், வலதுபுறம் இடதுபுறம் அப்படிங்கும்போது லூஸாக போடுற ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ளவுஸ் வந்து டைட்டாக போடும்போது ஒரு பக்கம் பின் வந்து வெயிட்டாக நம்ம சாரி பின் பண்ணும்போது அது வந்து ஒரு பக்கமாக அப்படியே இறங்கி வருது, ஃபால் வருது அப்படிங்கும்போது அந்த சைடு மட்டும் நம்ம கொஞ்சம் டக் பிடிச்சிக்கலாம்.
அதே மாதிரி ஓவரால் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு எல்லா கால்குலேஷன் படி தான் நம்ம போடுறோம். அப்படி இருந்தும் சில பேருக்கு அந்த பிளவுஸ் வந்து டைட்டா ஆகுது அப்படின்னா நம்ம அளவு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, அவங்க அளவு எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, ஒரு பெரிய நல்ல மடமடன்னு இருக்கிற காட்டன் சாரீ வச்சு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அதே மாதிரி அவங்க ஏதாவது டைட் கார்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது மேலே நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து டைட்டாக ரொம்ப டைட்டான மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பிளவுஸு அந்த இதெல்லாமே ஏற்கனவே போட்டு டைட் பண்ணியிருக்கும் போது அதுக்கு மேலே நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாயிரும். அதே மாதிரி கப் ஷேப்புக்கு வந்து அதுக்கு மிடில் செஸ்ட் எடுத்து அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் டைட்டாயிரும். அதே மாதிரி வெயில் காலம் அப்படிங்கும்போது பிளவுசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடம்பு அதிக ஸ்வெட்டிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது ஃப்ரீயாக இருக்குமே ஒழிய போட்ட கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நேச்சராகவே நடக்கிற விஷயம்தான் இந்த லூஸ் டைட் இதெல்லாமே. ஆனால் நம்ம கட்டிங்கில் அந்த ஆம்ஹோல் நாச்சஸ் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாடியில் வர நம்ம ஒரு ஆம்ஹோலையும் அதே மாதிரி ஸ்லீவில் வர ஆம்ஹோலையும் நம்ம எப்படி மேட்ச் பண்ணணும், எப்படி கொடுத்தா அது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மெயினான ஒரு விஷயம், ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கிராஸ் கட்டிங் போடும்போது அதனுடைய டீப் வந்து ஓவராக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் போகும். அதே மாதிரி லைனிங்காக இருந்தால் கூட நம்ம லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம், அப்போ ஓரளவு ஈக்குவல் ஆகிக்கும். சப்போஸ் அது பிளெயின் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான், அது நெக்காக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஆம்ஹோல் எல்லாத்துக்குமே அந்த எட்ஜில் லூஸ் கொடுத்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த ஆம்ஹோல் நாச்சஸ் வந்து மேட்ச் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் லேயரை மிஷின் மேலே வச்சுட்டு இப்படி இழுத்தோம், ஒரு தடவை கையில் எடுத்து இப்படி வச்சு இழுத்தோம் அப்படின்னாவே ஒரு கால் இன்ச்சில் கொஞ்சமாவது அது கொஞ்சம் அதிகமாகும். அதை அப்படியே நம்ம வச்சு வச்சு தைக்க தைக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெக்கு வந்து டீப்பாக இறங்கி போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் சொல்கிறது நார்மல் பிளவுஸாக இருந்தால் நீங்கள் வைக்கிற அளவை விட கொஞ்சம் நெக்கு வந்து உயரமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகி இழுக்க இழுக்க ஃப்ரண்ட்டு லூஸ் வரும், நெக்கு லூஸ் வரும். அந்த மாதிரி அது மேக்ஸிமம் ஃபுல் வாயில் மெட்டீரியலுக்கு தான் அந்த மாதிரி வரும். ஒரு சில காட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டும் போதே ரோல் ஆகிட்டு இருக்கும், அந்த மாதிரி மெட்டீரியல் அப்படி தான் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கெல்லாம் லைனிங் வச்சு தைச்சோம் அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். அப்படி இல்லை, இப்போ ஒரு சுடிதாரே தைக்கிறோம், காலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் அப்படின்னா அந்த காலர் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நம்ம ஒரு 18 இன்ச்சுக்கு காலர் வேணும்னு நினைக்கும் போது அது கிட்டத்தட்ட 19.5 இன்ச் பக்கம் வந்துடும். அப்போ அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டிச்சு வந்து ஓவரால் அதை லூஸ் கொடுத்து இழுத்து போடாமல் லூஸ் கொடுத்து ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் வரைக்குமே உங்களுக்கு அந்த நெக்கினுடைய ரவுண்டு வந்து குறையும். அதே மாதிரி தான் பிளவுஸுக்கும் அந்த ஸ்டிச் நீங்கள் போடும்போது அதுவும் இழுத்து போட்டுறக்கூடாது, லூஸ் கொடுத்து தான் போடணும், அது குழுவை கொடுத்து போடணும் அப்படிம்பாங்க. ஏன்னா இழுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நார்மல் பிளவுஸை வந்து நம்ம ஃபினிஷிங்கை நம்ம கொடுக்க முடியும். இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணுறது வந்து ஒரு ஆம்ஹோலினுடைய அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆம்ஹோலுக்கான ஸ்பேஸு. இப்போ இந்த இடத்துல நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் 1.5 இன்ச் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணும்போது ஒரு 2.5 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இதை இப்படி கர்வ் கொடுத்துருவோம். அப்போ இதில் வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே விட்டுருங்க, விட்டுட்டு இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இப்படி இப்படி வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் செக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங் வந்து 1.5 இன்ச் உள்ள தள்ளி தான் வரும். அதனால நீங்கள் நார்மலாக எப்பவும் மெஷர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு மேலே 1.5 இன்ச் மட்டும் இது வந்து சீம்காக போயிடும். இதிலிருந்து இப்படி டேப்பு வச்சு இப்படி நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச்சு நமக்கு வருது. அப்போ இதனுடைய ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 19 இன்ச்சு வந்து இதனுடைய ஆம்ஹோல் ரவுண்டு. இதை நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது 9.5 இன்ச்சு வருது. இப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த ஆம்ஹோலினுடைய சுற்றளவு. இப்போ இந்த 9.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இங்கே என்ன வரணும், இப்போ கையினுடைய நீளம் நம்ம ஒரு அளவு வச்சுருக்கோம், 11.5 இன்ச்சு அளவு வச்சுருக்கோம். அப்போ இது 11 இன்ச்சு நமக்கு வரும். இந்த இடம் இது ஃபோல்டிங்காக நம்ம விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு எல்லாருக்குமே இது ஒரு சில கால்குலேஷன் போட்டால் தான் நம்ம இந்த அடிக்கையினுடைய அளவை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றுக்காக நம்ம கால்குலேஷன் போட்டு போட்டு கற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் கஷ்டம். அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது தான் இந்த அளவு என்ன வருதோ, இந்த அடிக்கையினுடைய அளவு என்ன வருதோ, 4.5 இன்ச் அப்படிங்கும்போது இந்த அடிக்கையினுடைய அளவு இங்கே 4.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம கேப்புன்னு சொல்லுவோம், அல்லது அடிக்கை அளவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து நமக்கு 9.5 இன்ச் வரணும். இங்கிருந்து இங்கே 9.5 இன்ச். நம்ம ஒரு பிளவுஸ் வச்சு அளவெடுக்கும் போதும் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் அளவெடுப்போம். அப்போ அதை வந்து ரவுல் பண்ணும்போது நமக்கு அந்த சுற்றளவு வந்து அதிகமாகும். அதே மாதிரி தான் இப்போ இந்த சுற்றளவு வந்து நமக்கு 9.5 இன்ச் வந்து இதில் வருது. அதே மாதிரி இதில் 9.5 இன்ச் வச்சுட்டு நம்ம இதில் வந்து சுற்றளவை போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 2.5 இன்ச் ஸ்ட்ரைட் பண்ண மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட் இந்த இதுக்கு வந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையினுடைய சுற்றளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்க்கு அப்படியே கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதை ஷேப் வந்து இதில் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உள்கை வந்து இந்த ஷேப்பில் இதில் அப்படியே கொண்டு வந்துடும். இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் இது ரெண்டும் ஈவனாக வந்தால் போதும். ஒரு 1 இன்ச்சுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இந்த கை தனியாக பிரித்து இது உள்கையாகவும் இது வெளிக்கையாகவும் நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே வர்ற அளவு நமக்கு இப்படி ஸ்லீவ் வந்து இப்படி கிராஸாக தான் வரும். அப்போ இங்கே வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து ஷோல்டர் வந்து இழுக்காது. அதுவே நீங்க இங்க அதிகமா கிளாத் கொடுத்துட்டீங்கன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப மேலே ஏறி வரும். ஏன்னா அடிக்கை அந்த கேப் வந்து அதிகமா ஸ்பேஸ் இருக்கிறனால உள்ள தள்ளி வரும். அதனால மேக்சிமம் இங்க என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நீங்க இங்க வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு போட் நெக்கு காலர் நெக்கு அந்த மாதிரி வரும்போது இது கம்மியா தான் வரும். ஒரு 3-3.5 இன்ச் அந்த மாதிரி வரும். அதுவே பெரிய பாடியாக இருந்தால் 5-5.5 வரைக்கும் கூட நமக்கு இந்த அளவு வரலாம். இப்போ கையினுடைய சுற்றளவு இங்கே 1.5 இன்ச் நம்ம வச்சுருவோம். இப்போ இந்த லாங் ஸ்லீவ் வர இடத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவ் முடிஞ்ச உடனே இவ்வளோ அகலமாகவே இருக்காது. இப்படி லைட்டாக ஒரு இது வந்து இப்படி வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக மேலே கொண்டு போனீங்கன்னா தான் அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டான ஒரு ஷேப்பாக வரும். இல்லாட்டினா இங்கே வர இந்த லூஸ் வந்து இந்த பேக் ஆம்போலில் உங்களுக்கு லூஸாக ஃபார்ம் ஆகும். இல்லாட்டினா இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு லூஸ் வரும். நம்ம ஒரு பிளவுஸ் ஃபஸ்ட்டு ஃபிட்டிங்காக தைச்சு போட்டுறோம், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லூஸ் டைட் வேணும்னு பிரிக்கிறோம் டைட் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கவனிக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே ஷார்ட் ஸ்லீவ்னா இது அவ்வளோ ஒன்றும் தேவைப்படாது, உங்களுக்கு வந்து அப்படியே வச்சு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஆனால் இது வந்து லாங் அப்படிங்கும்போது இந்த ஆர்ம் ஹோலுக்கு அடுத்து நம்ம ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்மில் லைட்டாக ஒரு கர்வ் வரும். அதை வந்து நம்ம அப்படியே இப்படி கொடுத்தோம். இதுவே ஃபேட்டாக இருக்கிற மசில்ஸ் இருக்கிற பாடிக்கு சொல்ல, ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு இந்த இடம் இப்படி வரும். ஒரு சிலர் சொல்கிற மாதிரி தான் கையினுடைய அளவு பெருசாக தெரியுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் இந்த ஸ்லிம்மாக நம்ம கொடுக்காத அந்த கட்டிங் தான். ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா போதும், கட்டிங்லேயே அதை சேஞ்ச் பண்ணணும் இல்லை. ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் கரெக்டாக இப்படி கர்வ் பண்ணி அது ரொம்ப கொண்டு போயிட்டீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து டைட் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்லீவனுடைய அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மசில்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதை பொறுத்து நம்மளுடைய கை வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம கையினுடைய அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மசில்ஸ் வரும், அப்புறம் ஒரு பள்ளம் வரும், அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் வரும். அப்போ நம்ம இந்த பள்ளம் வர இடத்துல நம்ம லைட்டாக அந்த கர்வ் கொண்டு வந்துட்டோம்னா இந்த இடம் கொஞ்சம் டைட் ஆகும், மேலேயும் சரி கீழேயும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக வரணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்லீவ் வந்து நம்மளுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வரும். நம்ம வந்து ஒரே பைப் மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து லூஸ் வரதான் செய்யும். அப்போது இங்கே இருக்க இந்த 9.5 இன்ச்சும் இங்கே இருக்க இந்த 9.5 இன்ச்சும் நம்ம மேட்ச் பண்ணும்போது இதையும் விட்டுருங்க இதையும் விட்டுருங்க,
இதை ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே வைக்கும்போது இதுவும் நமக்கு 9.5 தான் வரும், இதுவும் நமக்கு 9.5 தான் வரும். ஏன்னா இது வந்து நம்ம பிளவுஸில் மெஷர் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்க மாட்டோம், பிளவுஸ் இப்படி விரித்து தான் எடுப்போம். அப்போ என்ன ஆகுனா இது இங்கே வரும், அப்போ அந்த 9.5 தான் நமக்கு சுற்றளவு. அதே மாதிரி இங்கேயும் அந்த 9.5 தான் சுற்றளவு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட் அப்படிங்கறக்காக ஒரு நாச் போடுவோம், இந்த இடத்துலையும் ஒரு நாச் போடுவோம், இங்கேயும் நாச் போடுவோம், இங்கே ஒரு நாச் போடுவோம். இது எல்லாமே இது ஃபோல்டிங்காக, இது இந்த நாச்சும் இந்த நாச்சும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கறக்காக. இங்கே என்ன அளவு இருக்கோ இங்கேயும் அதே அளவு தான் வரணும். இந்த இடம் கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சைடு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லாட்டினா அந்த இடத்துல ஒரு பெண்டு வர மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் சைடும் ஸ்ட்ரைட்டாக. இதுவே வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் ஜாயின் போட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இதையும் நம்ம இப்படி பெண்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம், அடிக்கையும் இப்படி அளவு இப்படி வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ரவுண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஜாயின் கொடுக்கும்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் 3 ஸ்டிச்சஸ் இதில் போட்டுக்குவோம், அதே மாதிரி 3 ஸ்டிச்சஸ் இதுலேயும் போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் ரெண்டுமே ரவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்ம தையல் போடுவோம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணிடுவோம், இங்கேயும் இந்த கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணிடுவோம். அப்போது அந்த ரெண்டு மேலே நமக்கு தையல் வராது, அது ரெண்டும் அவுட்டரில் போயிடும். சும்மா ரவுண்ட் பண்ணி மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். அதாவது நம்ம ரவுண்ட் ஜாயின் போட்டால் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வரும், ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதுவே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப் சேகிங் ஆகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ஆனால் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஆம்போல் வந்து லூஸ் டைட் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 3 ஸ்டிச் போடுறோம். இப்போ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் நம்ம வைக்கிற அளவு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். அப்போது இந்த முன்னாடி கிளாத் வந்து ஒரு அளவுக்கு தான் நீங்கள் டீப் கட் பண்ணணும், அந்த டீப்பும் இந்த டீப்பும் மேட்ச் ஆகிக்கும், இந்த பேக் ஆர்ம் ஹோலும் இந்த பேக் ஆர்ம் ஹோலும் மேட்ச் ஆகிக்கும். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரணும், அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணுறோம், கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், நாச்சஸ் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கே புரியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் ஆர்ம் ஹோலில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டும் இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டு இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டு அது எல்லாமே ஈவனாக வரணும், ஒன்று ஒன்று மேலேயும் கீழேயும் இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஃபினிஷிங்க்கு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதா அர்த்தம். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ம் ஹோல் கட்டிங் என்ன, அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.